வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு பைக் டுவெண்ட்டி நான் அவங்க கார்த்தி இந்த விடல வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாமல் இப்படி வந்து பார்த்துக்கிறது ஸோ ஒரு சிம்பிளான வேதம் ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு புது பைக் வந்து வாங்குவோம் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நாற்பதுலாம் நாற்பத்தஞ்சு தரோம் இல்லை நாற்பத்தஞ்சு தான் ஐம்பது தரோன்ற மாதிரி வந்து மைலேஜ் வந்து சொல்லுவாங்க ஸோ பைக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் வந்து சொல்லுவாங்க அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாள் போக பார்த்திங்கன்னா அந்த மைலேஜ் வந்து அப்படியே ட்ராப் ட்ராப் இருக்கும் சோ அப்படி ட்ராப் ஆகாமல் எப்படி வந்து பார்த்துக்கிறது அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கு பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாம எப்படி பார்த்துக்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம பைக்கோட மைலேஜ் பாத்தீங்கன்னா ட்ராப் ஆகாம பார்த்துக்கலாம் ஸோ ஏன் வந்து இன்னைக்கு இதை பற்றி பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் ட்ராப் ஆகிறது தான் ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தருது ஸோ ஷோரூமில் வந்து நாற்பது தரோம் ஐம்பது தரோம் நாங்கள் ஸோ அது வந்து தரமாட்டிக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடை தான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டெயின் பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ரூசிங் ஸ்பீட வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைலேஜ் வந்து ஒழுங்காக தர மாட்டேதுன்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரூசிங் ஸ்பீட் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ஒரு 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 மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் வந்து மாறும் ஒரு ஒரு சிசிக்கும் வந்து ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ இதோட க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த குரூசிங் ஸ்பீடில் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணால் கண்டிப்பாக சால்டா ஃபிஃப்டி வந்து தருணமாக வந்து தரும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பைக்கு ஒரு ஒரு குரூசிங் ஸ்பீட் இருக்குது அந்த க்ரூசிங் ஸ்பீடை வந்து கரெக்டாக மெயின் பண்ணா கம்பெனி கிளைம் பண்ற அந்த மைலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கிங் ஸோ பிரேக்கிங்க்க்கு மைலேஜுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இருக்குது ஸோ ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் இல்லை ஒரு பள்ளமும் ஏதோ ஒன்று வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி வந்து பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம வந்து பிரேக்கை வந்து அப்படியே அப்ளை பண்ணி ஸ்லோவாகி அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த மைலேஜ் வந்து பக்காவாக இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வேகமாக போயிட்டு அந்த இடத்துல வந்து சடனாக பிரேக் அடிக்கிறது டிராப் பண்ணுறது ஸ்பீடை வந்து அதுக்கப்புறம் சடனாக வந்து இன்கிரீஸ் பண்றது இப்படி பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து டிராப் ஆகும் நீங்கள் வந்து ஒரு பள்ளமோ மேடோ இல்லை ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து ஸ்லோவாக அப்படியே வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது மாதிரி பண்ணுறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து சடனாக போய் பிரேக் அடிக்கிறது சடனாக வந்து ரைஸ் பண்ணுறது ஆக்சிலேட்டர் இப்போலாம் வந்து ரேஷாக ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் வந்து டிராப் ஆகும் ஸோ அதே நேரத்தில் ப்ரேக் அப்ளை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளச் அப்ளை பண்ணி அப்புறம் வந்து பிரேக் அப்ளை பண்ணணும் இது மாதிரி வந்து ஸ்மூத்தாக நீங்கள் வந்து பைக் வந்து ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ட்ராப் ஆவாது மைலேஜ் வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஏர் ப்ரெஷர் ஸோ இதுனாலே வந்து ட்ராப் ஆகாமல் கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆகும் ஸோ வண்டியோட ஏர் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுங்க இப்போ வந்து சம்மர் சீசன் வேறு ஸோ ஏர் வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து கம்மியாகும் ஸோ வெயில்லாம் நிற்கிறதுனால ஸோ அதனால ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அது வந்து ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுங்க ஸோ அப்போ வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து பக்கவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காற்று வந்து கம்மியாக வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா மைலேஜ் வந்து அதுலேயே வந்து அடி வாங்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வலில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து சர்வீஸே வந்து பண்ணுறது கிடையாது ஸோ ஒரு ஒரு பைக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸ் இன்டர்வல் வந்து இருக்கும் ஸோ நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து எண்ணூறுலேருந்து மூணாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறது இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிடுது ஸோ நீங்கள் கரெக்டான இன்டர்வலில் வந்து கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வந்து வராது நமக்கு வந்து வெறும் மைலேஜ் மட்டும் ட்ராப் ஆகாது இன்ஜினோட லைஃபே வந்து அப்படியே வந்து ஆயிடும் ஸோ அதனால் வந்து பைக் வந்து கரெக்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செயினை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ பைக்கோட செயின் வந்து எந்தளவுக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தரும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா செயினை வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அப்படியே வந்து ஓட்டும் செயினை வந்து கரெக்டான லூப் வந்து பண்ண மாட்டோம் ஸோ இப்படிலாம் இருக்கனாலே பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அப்படியே வந்து ட்ராப் ஆகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செயின் ப்ரேக்கர்டோட லைஃப்பும் வந்து சீக்கிரமாகவே போயிடும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிங்களா மரம் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து பெல் பண்ணுறது